இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு மசாலா பவுடரை வைக்க போறேன். அதுக்கு இந்த கருவேப்பிலை கொஞ்சம் வறுவடட்டுக்கும். கருவேப்பிலை வறுவட்டு வந்துட்டுது. இதோட நான் ஒரு பிரிஞ்சியில பட்டை ஒரு இஞ்சி, ஒரு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு போட்டு வறுக்க போறேன். கூடவே அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம். இதோட கசகசா காய் ஸ்பூன் சேர்க்கிறேன். எல்லாம் வறுபட்டுட்டது. இனி இதை பவுடர் ஆக்குவோம். அடுத்தது கிரேவி வைக்கிறதுக்கு பேனை சூடாக்கி 50 ml எண்ணெய் விடுகிறேன். எண்ணெய் சூடாயிட்டுது. இப்போ ஒரு அன்னாசிப்பூ, ஒரு இஞ்சி பட்டை, பிரிஞ்சியில ஒன்று, ஒரு ஏலக்காய் போடுறேன். கூடவே காய் ஸ்பூன் சோம்பு, காய் ஸ்பூன் சீரகம் போடுவேன். ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி இதையும் இதில் சேர்ப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வரங்கி வந்திருக்குது, பொரிஞ்சிட்டுது. இதோட ஒரு காஞ்ச மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கருவேப்பிலையையும் சேர்த்து வதக்குவோம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி வச்சதையும் சேர்த்து வதக்குவோம். கறி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். 2 தக்காளி பழத்தை மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி வச்சிருக்கிறேன். அதையும் இதில் சேர்ப்போம். மசாலாவோட சேர்ந்து தக்காளி நல்லா வதங்கி பேஸ்ட்டை வரட்டுக்கும். ஒரு 2 நிமிஷம் விடுவோம். தக்காளி வதங்கி வந்துட்டுது. இப்போ இதோட 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். ஒரு சின்ன துண்டு புளியை கரைச்சி வச்சுக்கிறேன். அதையும் இதில் சேர்ப்போம். கூடவே உப்பையும் சேர்ப்போம். அளவான உப்பை சேர்க்கணும். 1/2 கிலோ பாலான இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இதில் சேர்ப்போம். இப்போ இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ மசாலாவெல்லாம் கலந்து விட்டாச்சுது. இப்போ இதை நாங்கள் ஒரு 10 நிமிஷம் மூடி விடுவோம். அவி எடுத்தும் இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டுது. காளான் நல்லா தண்ணி விட்டு அவிஞ்சு வந்திருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் அவிய வேணும். இந்த நேரம் நாங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சளை சேர்ப்போம். இப்போ இந்த காளானுக்கு அளவான உப்பு சேர்ப்போம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொஞ்சம் காளான் அவிய வேணும். இதோட 1 கப் அளவு தண்ணியையும் சேர்க்கிறேன். கொஞ்ச நேரம் அவியட்டுக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி விடுவோம். 5 நிமிஷம் ஆயிட்டுது. இப்போ நல்லா கிரேவியாக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டால் நல்லா பிரட்டலாக வரும். நான் இந்த பதத்தில் எடுக்க போகிறேன். சுவையான காளான் கிரேவி ரெடி ஆயிட்டுது. நான் இனி அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்கோ. பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கோ. நான் இன்னும் ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ருக்குஸ் சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம். நன்றி.